முதல்ல வேல்ஸ் யூனிவர்சிட்டி பசங்க எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு வணக்கம். தேங்க்யூ சோ மச். நாங்கள் எல்கேஜி போதும் இந்த கல்ச்சுரல்ஸ் நடந்தது, அப்போ உங்க காலேஜ் பண்ணேன். இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் நடந்தாலும் எனக்கு கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, இது குடும்ப காலேஜ் மாதிரி ஆயிடுச்சு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சொன்னார் உங்கள் சேர்மனுக்கு ஒரு சில பேருக்கு தான் எல்லாமே நடக்கும் அமையும், அந்த மாதிரி எல்லாமே ஒருத்தர் தேடி வருதா ஐஸ்வரி கே கணேஷ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் வருது அப்படின்னா, நான் எனக்கு இவரை தெரிஞ்சதுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட ஒரு 15 பசங்களை வந்து ரெஃபர் பண்ணியிருப்பேன், ஃப்ரீயாக அவங்க காலேஜில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் அவங்களோட பேக்ரவுண்ட் கஷ்டப்படுற பேக்ரவுண்டாக இருந்ததுன்னா எதுவுமே யோசிக்காமல் உங்கள் ஸ்கூலில் காலேஜில் ஃப்ரீயாக எடுத்துக்கப்பா, என்னப்பா எத்தனை பேர்ப்பா அப்படின்னு கேட்டு கொடுக்குற ஒரு மனசு இருக்கு அவருக்கு. இன்ஃபேக்ட் தமிழ் சினிமாவோட நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு சிங்கர் இருந்தார் சுந்தர் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் இந்த மாதிரி அவர் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு, ஆனால் கஷ்டத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாரு. அது இந்த நியூஸ் நியூவரில் பேப்பரில் வரல, அது உண்மையாக போய் எதுவும் விசாரிக்கல. நான் சொன்னேன் அப்படின்னாலும் இமீடியட்டாக அவருக்கு வந்து ஸ்கூலில் பாட்டு டீச்சர் வேலை போட்டு கொடுத்து அவங்க ரெண்டு பசங்களையும் மேல்ஸ் வித்தியாசத்தில் ஃப்ரீயாக படிக்க வச்சார். இன்னும் அங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றது, ஆனால் இது மாதிரி அவ்வளோ பேரை படிக்க வைக்கிறாங்க. பட் ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணம் நல்ல மனசு இருக்கு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்றது தான். ஸோ அதனால தான் எல்லா நல்ல விஷயங்களும் அவருக்கு நடக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் அவர் எனக்கும் ஏற்படுத்தி கொடுத்தார். அதுதான் எல்கேஜி, என்னோட முதல் படம் ஆஸ் அ ரைட்டர் ஆக்டராக. ஸோ அடுத்த படம் இப்போ அவர் கொடுத்த அந்த தைரியத்திலையும் எனக்கு கிடச்ச அந்த எல்கேஜி மூலிமா அந்த கான்ஃபிடென்ஸ்லையும் எடுத்துக்கிறது. மூக்குத்தி அம்மன் லேடி சூப்பர் ஸ்டார் 9 தான் நடிக்கிறாங்க. எல்லாம் கேட்டாங்க ஒரு அரசியல் படம் எடுத்தீங்க, ஏன் வந்து ஒரு சாமி படம் ராமநாராயண் படம் மாதிரி இப்போ திடீர்னு நீங்கள் இது மாதிரி ஏன் அம்மன் படம் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயோ வந்து இந்த படம் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்கேஜி ரிலீஸ்க்கு முன்னாடியே நான் வந்து டிசைட் பண்ணேன். ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்குலாம் வந்து ஏஆர் ரகுமான் ஆஸ்கர் அவார்டு வாங்கும்போது என்ன நடந்தது ஞாபகம் இருக்கலாம். ரெண்டு கையிலையும் அவன் அவார்டு வச்சுக்கிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கு என்னும் போது டிவியில் பார்த்துட்டு நம்மளுக்குலாம் செலுத்துது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் கோலியோ டெண்டுல்கரோ இல்லை தோனியோ வந்து சென்னைக்கு கப்போ இந்தியாவுக்கு கப்பெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரௌட் ஃபீலிங் வரும். ஸோ நிறைய வாட்டி நம்ம நாட்டை பற்றி நம்ம ரொம்ப பெருமையாக நினச்ச தருணங்கள் இருக்கும். ஜெய் ஹிந்த் படம் கேடிவியில் போடுவாங்க, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இப்போ அதை பார்த்தாலுமே வந்து அர்ஜுன் இந்தியாவை காப்பாற்றும் போது நம்மளுக்கு நம்மளே காப்பாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே ப்ரௌட் பேட்ரியாட்டிக் இந்தியா தான் சேர்ந்து ஒவ்வொரு வருஷம் சந்தோஷமாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நம்மளை பிரிக்கிறதுக்கான வேலைக்கு எனக்கு ரொம்ப தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம உருவாக்கின கடவுளை வச்சு நம்மளை பிரிக்கிறாங்க அப்படின்னா அதை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு படம் இருக்கணும்னு தோணுச்சு. அந்த படம் தான் மூக்குத்தி அம்மன். இந்த காலேஜில் இருக்கிற யார் என்ன மதம் என்ன ஜாதின்னு சொல்லி நம்ம மாற்றிக்க மாட்டோம். அவங்களுக்கு இன்னொரு சாப்பிடுவோம். ஸோ அவ்வளோ யூனிட்டியாக இருக்கிற ஒரு நாட்டை அப்படியே விட்டுருங்க அப்படின்றது தான் இந்த படம். ஸோ கேட்டதில் மே மாதம் வரும், அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். நான் மறுபடியும் அடுத்த மாதம் அடுத்த வருஷம் வருவேன். அந்த முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ் உங்கள் காலேஜில் உங்களுடைய மேடை கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து பேசிட்டே இருக்கலாம், கை தட்டிட்டே இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து தப்பு பண்ணாலும் பரவாயில்ல. ஒரு குண்டா ஒரு பையன் ஆடுனா அவன் அந்த காலேஜ் விரிச்சு ஆடும்போது எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பட் ஆனால் பயங்கர கான்ஃபிடென்ஸ். ஸோ நான் என் காலேஜ் என் ஸ்கூல் எனக்கு கொடுத்த மேடையை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுதான் என்னை இவ்வளோ கூட்டு வருது. உங்களுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய லக் இருக்குது. உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் கூட உங்களோட பெரிய ஸ்டேஜ். வேறு யாருமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வேலை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஆயிடா ஐ எம் கட்டிங் மை நெயில்ரா அப்படின்னு வந்து ஸ்டேட்டஸ் போடுறது மூலமாக உங்களோட டேலண்ட் அந்த ஃபோனில் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுங்கள். நிறைய அதிசயம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு பொறுத்தவரைக்கும் நன்றி.